friends, welcome to our channel. Pain பிரச்சனைய பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சந்திக்கிறாங்க. இந்த பெயின் பத்தி கேட்டாலே உடனே நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா தலையில சின்ன சின்ன பெயின் கடிக்கிற மாதிரியே தோணும். இன்னும் பெயின் அதிகமா இருந்துச்சுன்னா முடிய பிச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பெயின் இருந்தாலே போதும், அது நம்ம முடிய சர்வநாசம் பண்ணிடுது. எப்பயோ உதிர்ந்து போற முடிய இப்பயே உதிர்ற மாதிரி பண்ணுது. அது மட்டும் அல்லாம நம்ம தலையில இருந்து ரொம்ப ஈஸியா நம்ம பிள்ளைங்க தலைக்கும் போயிருது. இன்னைக்கு சொல்ல போற ஆயுர்வேதிக் ரெமடிய நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா பெயின் பிரச்சனையோட உங்க தலையில இருக்கிற டேண்ட்ரஃப், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் போன்ற பிரச்சனையை கூட சுலபமா நீங்க சரி பண்ணிடலாம். இந்த ரெமடிய எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு இப்ப பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வீடியோவை லைக் பண்றதால உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல நல்ல ஆயுர்வேதிக் மெடிசன் சொல்றதுக்கு மோட்டிவேஷன் பண்ணவங்களா இருப்பீங்க. இந்த ரெமடிக்காக நமக்கு தேவைப்படுறது 3 வெள்ளை பூண்டு பற்கள். இந்த 3 பூண்டு பற்களை எடுத்து தோலை எடுத்துட்டு மிக்சிலையோ இல்ல உரல்லையோ போட்டு நைஸா பேஸ்டா அரைச்சுக்கோங்க. இந்த மாதிரி இடிச்ச வெள்ளை பூண்டை ஒரு பவுல்ல நீங்க எடுத்துக்கோங்க. ஆனா வெள்ளை பூண்டு பேனை எப்படி சரி பண்ணணும்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம். எதுக்குன்னா வெள்ளை பூண்டோட வாசனை வந்தாலே பேனுக்கு ரொம்ப இரிட்டேஷனா இருக்கும். அதனாலதான் நம்ம முன்னோர்கள் நம்ம தலையில இருக்கிற பேனுக்கு வெள்ளை பூண்டு சார பயன்படுத்துவாங்க. அது மட்டும் அல்லாம வெள்ளை பூண்டு பாத்தீங்கன்னா நம்ம முடிய வேகமா வளர வைக்கும். இப்ப இந்த வெள்ளை பூண்டு பேஸ்ட்ல அடுத்ததா கலந்துக்க போறது எலுமிச்சை சாறு. நீங்க ஒரு அரை எலுமிச்சை சாறை எடுத்து கட் பண்ணி அதோட சாறை இதுல கலந்துக்கோங்க. ஆனா நிறைய பேர் கேக்குற டவுட் என்னன்னா எலுமிச்சை சாறை முடியில தேய்ச்சா முடி உதிர்ந்து போகுமா இல்ல வெள்ளையா மாறிடுமான்னு கேக்குறாங்க. ஆனா நீங்க நேரடியா எலுமிச்சை சாறை சேர்த்தீங்கன்னா தான் அந்த பிரச்சனை வரும். ஆனா நம்ம எப்பயுமே எலுமிச்சை சாறோட இன்னொரு பொருட்களை கலந்து தேய்க்கிறதுனால அந்த மாதிரி பிரச்சனையே வராது. அதோட எலுமிச்சை சாறு டேண்ட்ரஃப், பெயின், ஈறு இதை சரி பண்றதுக்கு கூட ரொம்ப உதவி பண்ணுது. பாத்தீங்களா, இப்ப நம்ம ரெமடி தயாராயிடுச்சு. ஆனா இந்த ரெமடியோட நமக்கு இன்னொரு 2 பொருளையும் பயன்படுத்த போறோம். முதல்ல ஒரு பவுல்ல வெதுவெதுப்பான தண்ணியை எடுத்துக்கோங்க. ரெண்டாவது தேங்காய் எண்ணெய். இந்த 3 பயன்படுத்தி தலையில இருக்கிற பெயினை எப்படி சரி பண்ணலாம்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த ரெமடியை எப்படி ஃபாலோ பண்ணணும்னா, உங்க தலையில தூசி அழுக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க நார்மல் தண்ணியால ஒரு தடவை தலைக்கு குளிச்சுக்கோங்க. ஆனா உங்களுக்கு ஆயில் ஹேரா இருந்துச்சுன்னா ஷாம்புவால சுத்தம் பண்ண பிறகுதான் இந்த வெள்ளை பூண்டு பேஸ்ட தலைக்கு முழுவதும் நல்லா அப்ளை பண்ணணும். முக்கியமா இந்த பேஸ்ட தலை முடிக்கு தேய்க்காம முடியோட வேர்கால்களுக்கு முழுவதுமா நல்லா அப்ளை பண்ணணும். எதுக்குன்னா பெயின்கள், ஈறுகள் முடி ஆரம்பிக்கிற இடத்துல தான் அதிகமா இருக்கும். அதனால உங்க முடிய உங்க விரல்களால நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு 1 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் வரைக்கும் தலையில அப்படியே வச்சிருக்கணும். அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னா, வெதுவெதுப்பா இருக்கிற தண்ணியை எடுத்து உங்க தலையை சுத்தம் பண்ணிக்கோங்க. இதனால உங்க தலையில இருக்கிற பெயின், ஈறு சுத்தமாகறத நல்லா நீங்களே கவனிப்பீங்க. உங்களுக்கு முதல் முறையிலேயே நல்ல ரிசல்ட் கிடைக்குது. அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யணும்னா, இந்த தேங்காய் எண்ணெயை எடுத்து உங்க தலைமுடி முழுவதுமா நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. முக்கியமா நீங்க தேங்காய் எண்ணெயை எப்ப அப்ளை பண்ணணும்னா, ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டு அப்படியே விட்டுருங்க. இந்த தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்றதால இந்த எண்ணெய் என்ன செய்யுதுன்னா, நம்ம தலையில இருக்கிற பெயின்கள் உருவாகிறத நிறுத்திடுது. இதனால நீங்க காலையில தலைக்கு குளிச்சுட்டு ஈர தலையோட சீப்பால சீவுங்க. உங்க தலையில இருக்கிற பெயின், ஈறு முற்றிலுமா வெளியில வந்துடும். இந்த மாதிரி இந்த ரெமடிய வாரத்துக்கு 2 ஃபாலோ பண்ணாலே போதும். ஒருவேளை உங்க தலையில இன்னும் அதிகமான பெயின் இருந்துச்சுன்னா வாரத்துல 3 பயன்படுத்துங்க. முதல் வாரத்திலேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பெயினால அவதிப்படுற பிள்ளைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் இந்த ரெமடியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சிம்பிள் ரெமடி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த பயனுள்ள வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென், பை பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.